வணக்கம் ஃபிலிம் பிளிக் நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சினிமா நியூஸை பற்றி தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி 65லேருந்து ஏஆர் முருகதாஸ் வந்து இயக்கிறாருன்னு ஒரு டாக் ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து ரசிகர்கள்லாம் ரொம்பவும் சந்தோஷப்பட்டு இருந்தாங்க. என்னடா இந்த டாக் வந்து இப்படியே இருக்குது, எந்த அப்டேட்டும் விடலையே அப்படின்னு ரசிகர்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கல. டக்குன்னு ஏஆர் முருகதாஸ் தளபதி 65லேருந்து நான் விலக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு ப்ரொடக்ஷன் டீமில் வந்துட்டு ஒரு ப்ரெஷர் இருந்ததுனால அதனால் அவர் ரொம்பவுமே கோவப்பட்டு இந்த படத்துலேருந்து நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடியே விஜய் சாருக்கு யார் யாரெல்லாம் கதை சொல்லியிருந்தாங்கன்னா தளபதி 65க்கு மகிழ் திருமணி வெற்றிமாறன்லாம் கதை சொல்லியிருந்தாங்க. அநேகமாக தளபதி 65 வந்து இவங்களை வச்சு தான் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு சொல்லணும், அவர் வாய்ஸ்லேயே சொன்னால் தான் நல்லாயிருக்கும், நான் சொல்கிறேன் கேளுங்க. நான் அரசியலுக்கு வருவது உண்மை அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். என்னடா அவர் அரசியலுக்கு எப்படா வருவார் வருவார்னு எல்லாம் காத்திருந்த டயத்தில் இவருக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தர் இறங்கியிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அதாவது அவரோட மக்கள் இயக்கத்தில் இருக்க நிர்வாகிகளெல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அவங்களோட ஃபோட்டோ ஷூட்டும் பண்ணியிருக்காரு. இதை பார்த்தோன்னே ரஜினி ரசிகர் சரி மற்ற அரசியல் பிரமுகர்லாம் ரொம்பவும் பீதியில் இருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா இவர் இது என்றைக்கு இல்லாமல் திடீர்னு இன்றைக்கி மக்கள் இயக்கத்தை கூட்டியிருக்காருன்னா ஏதோ ஒரு டவுட் இருக்குது. அது இல்லாமல் அவங்க அப்பா ஏற்கனவே பாஜகவில் போய் இணைய போகிறேன்னு சொல்லியிருந்தார், இணைஞ்சிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். அது ஒரு பக்கம் நடக்கவும் இவர் திடீர்னு நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு எல்லாத்தையும் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணனால அவரோட ரசிகர்லாம் தெரிய தலைவர் என்ட்ரி ஆகிட்டார் அரசியர்களை அப்படின்னு சொல்லி எல்லா ரசிகர்லாம் ஆர்வமாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் தேர்தல் வர நேரத்தில் இப்படி இறங்கவும் ரசிகர்லாம் ரொம்பவுமே ஆர்வமாயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மலர் டீச்சர் கையில் மருதாணி. மலர் டீச்சர் கையில் மருதாணின்னு சொன்னோன்னே நீங்கள் எக்ஸாக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்னென்னா நம்ம மலர் டீச்சர் சாய் பல்லவி இருக்காங்களே, ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த சின்ன குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு கையில் வந்து மெகந்தி வரைஞ்சிருக்காங்க. அது அந்த வீடியோ வந்து சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாகிட்டு வந்துட்டுருக்கு. ஏன்னா நம்ம சாய் பல்லவிகள்னால எந்த அப்டேட்டுமே கொடுக்காமல் இருந்தாங்களே, இந்த கொரோனா இடைவெளியில் கூட ஃபோட்டோ ஷூட் போட்டாங்க. மற்றபடி அவங்களோட ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்லாம் ஒன்றுமே வரலன்னு எல்லாம் சாய் பல்லவியோட ரசிகர்லாம் எதிர்பார்த்த டயத்தில், நானும் அந்த ரசிகர் தான். அதனால் எதிர்பார்த்த டயத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த வீடியோ விட்டோன்னே எல்லோரும் ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதுவும் அந்த மெகந்தியெல்லாம் அந்த சின்ன குழந்தைங்க கையில் போட்டாங்க பாருங்கள், வேறு லெவலுங்க. மலர் டீச்சர் கையில் மருதாணி. அடுத்தது யாரை சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேஷனல் அவார்டு வின்னர் கீர்த்தி சுரேஷை பற்றி தாங்க. கீர்த்தி சுரேஷை பற்றி என்னடா அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா அவங்களோட ஒரு டீசர் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன படம்னு பார்த்தீங்கன்னா மிஸ் இந்தியா. அந்த படத்தோட டைட்டிலில் பார்த்தோன்னே எல்லாருமே ஆவலாக நம்ம கீர்த்தி சுரேஷ் வந்து மிஸ் இந்தியா அழகி போட்டியில் ஏதோ ஜெயிக்க போகிற மாதிரி கதையாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி எல்லாருமே ஆவலாக உள்ளே போய் பார்த்தா அவங்க வந்து ஒரு கம்பெனியோட நேமு பேராக அந்த நேமுக்கு வந்து என்ன பேர் வைக்கிறன்னு தெரியாமல் மிஸ் இந்தியான்னு வச்சு அந்த கம்பெனி டெவலப் பண்ணுறாங்க. நிறைய தடைகளையும் சந்திச்சு ஒரு டீ கம்பெனி வச்சு அதில் வந்து சாதிச்சு காட்டுறாங்க. அந்த கம்பெனியோட நேம் மிஸ் இந்தியான்றனால அந்த படத்துக்கு மிஸ் இந்தியான்னு டைட்டில் வச்சுருக்காங்களே தவிர அவங்க அழகி போட்டியில் கலந்துக்கிட்டு ஜெயிக்கிற மாதிரிலாம் இல்லைங்க அந்த கதை. இருந்தாலுமே ரொம்பவுமே அழகாக தான் அமைஞ்சிருக்கு அந்த கதை. அதுக்கு வந்து தமன் வந்து இசையமைச்சிருக்காரு. சும்மாவே அவர் வாகை சூடா படத்தில் ஆனா அவன் அந்த பாட்டெலாம் நல்லாவே போட்டிருப்பாரு. அது இல்லாமல் இந்த படத்துக்காக நம்ம கீர்த்தி சுரேஷ்க்காக ஸ்பெஷலாக நிறைய விஷயம் ஆட் பண்ணியிருக்காரு. கொஞ்ச நாளாகவே கீர்த்தி சுரேஷ் வந்து உடம்பு இழைச்சிட்டாங்க உடம்பு இழைச்சிட்டாங்கன்னு ஒரு எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வேறு எந்த படத்துக்காக மட்டும் இல்லைங்க, இந்த படத்துக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. அதுக்காக மட்டும்தான் அந்த படத்துக்காக உடம்பை குறைச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு உடம்பு கொஞ்சம் கூட்டினதுனால இந்த படத்துக்காக குறைச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதை பார்த்த கீர்த்தி சுரேஷ் ரசிகர்லாம் ரொம்பவுமே ஜாலியாக இருக்காங்க. தலைவி வந்து நியூ என்ட்ரி கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினச்சி எல்லாம் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இது மாதிரி சினிமா அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். அண்டு தென் உங்களிடம் வெளிப்படுவது உங்கள் அன்பு நண்பன் விஜய் நிதிஷ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்டாக மறக்காமல் என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.